ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னடா கையில தான் கரும்பு வச்சுட்டு இருப்பேன்னு பாப்பீங்க. இப்போ வந்து பொங்கல் சீசன், கண்டிப்பா எல்லாருக்கும் வீட்லயும் கரும்பு நம்ம வாங்கியிருப்போம். கரும்பு வாங்கலைன்னா கண்டிப்பா நமக்கு ரேஷன் கடையில இருந்து ஒரு மூடு கரும்பு கிடைச்சிருக்கும். சோ இன்னைக்கு நான் வந்து அந்த கரும்பை வச்சுதான் ஒரு சூப்பரான ரெண்டு சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போறேன். சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரும்பு வந்து பொங்கலுக்கு வந்து அதிகமா நம்ம வாங்குவோம், வாங்கி என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் வந்து கரும்பை வச்சு கரும்பு ஜூஸும் அப்புறமா கரும்பு சாரை காய்ச்சி சர்க்கரை வந்து நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ கரும்பு ஜூஸ் வந்து சிம்பிளாகவே பண்ணிடலாம், ஆனால் கரும்பு சாரை வச்சு சர்க்கரை பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு. முதல்ல வந்து நான் ஒரு மூடு கரும்பை வச்சு கரும்பு சாரும் இன்னொரு மூடு கரும்பை வச்சு சர்க்கரையும் வந்து ட்ரை பண்ண போறேன். இந்த சர்க்கரை ட்ரை பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்க போறேன் கடைசியில ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியல. கரும்பு ஜூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா அந்த கரும்பு புளியற மிஷின் தேவைப்படும். நம்ம வெளியில கரும்பு குடிச்சிருப்போம் வெளியில கடைகள்ல. ஸோ அந்த மிஷின் வச்சிருப்பாங்க, நம்ம கிட்ட மிஷின் கிடையாது. நான் இன்னைக்கு வந்து மிக்சர் ஜார்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன் எப்படி வருதுன்னு. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்க போகுது இன்னைக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முதல்ல இந்த கரும்பு ஜூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல கரும்பு ஜூஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் வந்து ஒரு மூடு கரும்பை வந்து ரெண்டு துண்டா வந்து கட் பண்ண போறேன். இன்னொரு மூடு கரும்பை வச்சு நம்ம வந்து சர்க்கரை வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு மூடா வந்து கட் பண்றேன், ஒவ்வொரு கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வழியாக வந்து கட் பண்றேன். இந்த தோல் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கட் பண்ணி நம்ம தோல் எடுக்கிறது ரொம்பவே ரிஸ்கான விஷயம். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். நம்ம முதல்ல இதை கட் பண்ணணும், அப்புறமா வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணணும், அப்புறம் அதே வந்து நம்ம ரெண்டு துண்டா கட் பண்ணணும். கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். ஸோ வந்து முதல்ல நம்ம கரும்பு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு முடை வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி இதை வந்து தோலை நீக்கணும். தோலை நீக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தோலை வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒன்று தான் முடிஞ்சிருக்கு, இனி மீதி உள்ளதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நான் மொத்தம் நாலு துண்டு கட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட ரெண்டு துண்டு தான் இருக்குது, மீதி உள்ளதை எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டாங்க. நான் கட் பண்ண வந்து எல்லாருமே எடுத்து சாப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தான் வந்து மிஞ்சி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணிட்டேன். இனி வந்து இதை அரைக்கணும். நான் வந்து அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜார் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம வெளியில் கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது அந்த மிஷினில் தான் அரைச்சி தருவாங்க, அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரொசீஜர், அதாவது மிக்சர் ஜாரில் பண்ணுறது கொஞ்சமே நம்ம கவனமாக தான் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த மிக்சியோட அந்த பிளேடு வந்து முறிஞ்சிரும். நான் வந்து மிக்சர் ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறேன். நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னா கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சுற்று வந்து சுற்றுனேன் முதல்ல மிக்சியில். அப்படி சுற்றும் போது என்ன ஆச்சுன்னா அது வந்து கரெக்டாக வந்து அரைக்கிற மாதிரி முடியலை. ஏன்னா கரெக்டாக வந்து அரையலை. ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா தண்ணி விட்டு இப்போ அரைச்சிட்ருக்கேன். அடுத்து நம்ம அந்த கரும்பு ஜூஸில் ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்து இஞ்சியும் எலுமிச்சம்பழமும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எலுமிச்சம்பழம் கிடையாது, இஞ்சி மட்டும்தான் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் கடையில் குடிக்கும்போது அந்த இஞ்சி எலுமிச்சம்பழத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இஞ்சி மட்டும்தான் இருந்து அது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கரும்பு ஜூஸ் ட்ரை பண்ணும்போது உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் லைட்டாக அரைச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து அரைச்சி முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள் கிடையாது, மிக்சியில் வந்து அரைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கிட்டத்தட்ட இது நான் அரைக்கிறதுக்கே கால் மணி நேரம் ஆச்சு. நான் லைட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு தான் அரைச்சேன். ஏன்னா நமக்கு கரும்பு ஜூஸும் வேணும் மிக்சியும் வேணும். ஸோ அதனால ஸ்லோவாக தான் அரைச்சேன். 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு அரைக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து அரைச்சதை வந்து வடிகட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா அரிப்பில் வச்சு தான் வடிகட்ட போகிறேன். ஸோ இது நான் வந்து பெருசாக பண்ணலை. பெருசாக பண்ணியிருந்தேன்னா ஒரு பெரிய துணியில் நம்ம வச்சு வடிகட்டியிருக்கலாம், ஒரு துணியில் நம்ம கட்டி வடிகட்டியிருக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து அது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தானே பண்ண போகிறேன். அதனால் வந்து அரிப்பிலே வடிகட்டலாம்னு முடிவு பண்ணேன். இந்த கரும்பு சாறு பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணிக்கூர் ஆகுது. நம்ம அதை கட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து அரைச்சி இதை வந்து வடிகட்டி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணிக்கூர் மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை வேணும், பொறுமையாக தான் நம்ம இந்த கரும்பு ஜூஸ் வேணும்னா நம்ம பொறுமையாக தான் இதை வந்து பண்ணணும், அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. அதுவும் மிக்சர் ஜாரில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சாறு அதிகமாக வந்துட்டு இருக்கு.
இப்போ நமக்கு ஹோம்மேடு கரும்பு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அரைக்கும் போதே அரை கிளாஸ் தண்ணி விட்டு தான் அரைச்சேன், இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் கரும்பு ஜூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கிளாஸ்ல வீத்தி பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு மூடு கரும்புல நாலு துண்டா கட் பண்ணோம், அதுல நம்ம அரை கிளாஸ் தண்ணி விட்டு தான் அரைச்சோம், இருந்தாலுமே நமக்கு ஒரு முக்கா கிளாஸ் கரும்பு ஜூஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து கரும்பு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மொத்தமே வந்து கரும்பு வந்து ரெண்டு பீஸ் தான் இருந்தது, அதில் ஒரு பீஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதில் வந்து இவ்வளோ தான் கிடச்சி, இன்னொரு பீஸ் வந்து அவங்க சாப்பிட்டே தீர்த்துட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. ஸோ இது ஒரு மூடு கரும்பு வந்து கிடையாது. ஸோ இருந்த ஒரு மூடு கரும்புக்கு நான் வந்து ஜூஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், சர்க்கரை வந்து நான் பண்ணலை, ஏன்னா கரும்பு வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன், எதுக்காக அப்படின்னா அந்த மிக்சியில் நம்ம ஓட்டும் போது கிளியராக வந்து அரையலை, அதனால வந்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு தான் அரைச்சேன். இதில் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, நிறைய வந்து அரையலை, ஏன்னா மிக்சர் ஜாரில் வந்து வச்சதுனால கரெக்டாக வந்து அரைக்க முடியலை. இப்போ நான் வந்து குடிச்சு பார்க்க போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு, கடையில் கிடைக்கிற டேஸ்ட் இருக்குதான்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கு, கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கு, நான் தண்ணி விட்டதால கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கு. மற்ற மாதிரி அந்த இஞ்சியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. எலுமிச்சம்பழம் இல்லை, அதனால எலுமிச்சம்பழம் தான் விடலை. ஸோ இந்த கரும்பு ஜூஸ் வந்து இந்த சூடு டைமில் வந்து நம்ம பண்ணி குடிச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கரும்பு ஜூஸை ஒரு குழந்தை வந்து குடிக்க போகுது, குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல போகுது. நான் குழந்தை எடுக்கேன், வா வா குடி, ஜூஸ் வேணுமா பிள்ளைக்கு, ஜூஸ் 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 குடி, ஜூஸ் குடி 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 குடி, ஜூஸ் குடி, தானே ஜூஸ் ஜூஸ் வரு வருங்க வருங்க வரு, ஜூஸ் குடி ஜூஸ் குடி, கொள்ளாமா கொள்ளாமா, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, குடினா கொள்ளாமா. ஸோ கரும்பு ஜூஸ் வந்து நம்ம கூட கஷ்மீர் மாமாட்டார், அம்மா கொடுப்போமா, அம்மாக்கு அம்மா கொடுப்போமா. ஸோ கரும்பு ஜூஸ் வந்து நாங்கள்லாம் குடிக்க போகிறோம், நீங்களும் கரும்பு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கிட்ட வந்து கரும்பு தீர்ந்து போச்சு, அதனால வந்து நான் வந்து சர்க்கரை வீடியோ வந்து எடுக்க சர்க்கரை எடுக்க முடியலை, கரும்பு ஜூஸ் மட்டும்தான் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். அதுவும் நமக்கு கரெக்டாக வரல, அந்த மிஷின் இருந்திருந்தால் நல்லா பண்ணியிருக்கலாம், மிஷின் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய கரும்பு இருந்ததுன்னா கரும்பு ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸ். உங்கள் வீட்டில் நிறைய கரும்பு இருந்ததுனா நீங்கள் கண்டிப்பாக இந்த கரும்பு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி குடிங்க. மிக்சியை இல்லாக்கி போட்டுறாதுங்க, மிக்சி வந்து டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். அதில் வந்து மேக்ஸிமம் நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட் உள்ள மிக்சியை வச்சு இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் அதோட முடிக்க போகிறேன், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.